மேடம் நீங்க படிச்சது எம்சிஏ சரிங்களா? ஆமா. எம்சிஏ எப்படி வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்காக மாறுச்சு? ஏனா உங்களுடைய வீட்ல யாராவது தட் இஸ் ஃபார்மிங்கா இல்ல ஃபார்மரா இருந்தாங்களா? மேடம் அதான் மேடம், எம்சிஏ படிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தேன். சோ நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்து செய்யறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏதாச்சும் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருந்ததா. அதுக்கப்புறம் எம்பிஏ படிச்சேங்க. சோ படிச்சுட்டு முடிச்ச உடனே அதுக்கப்புறமா வந்து மேரேஜ் ஆச்சு. அப்புறமா வந்து அப்பயும் அப்ப நான் ரிசைன் பண்ணிட்டேன். சோ அதுக்கப்புறமா வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு ஒரு எய்ம், அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு போகணும்னு ஒரு எய்ம் இருந்துச்சு. ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால நிறைய பேர் வந்து இந்த அக்ரிகல்ச்சர்னா வந்து ஒண்ணுமே இல்ல, அது பண்றது வேஸ்ட்னு சொல்லும் போது ஏன் நம்ம போய் செய்யக்கூடாது, அது அதுல என்னதான் இருக்கு போய் பார்க்கலாமே. செகண்ட் வந்து எல்லாமே ஆன்லைன், ஆன்லைன்ல இப்ப எல்லாமே வந்துருச்சு, எதாவது டவுட்னா அதுல பார்த்தாக்க நமக்கு தெரிஞ்சிடுது. ஸோ அடுத்து வந்து என்னன்னா வந்து நமக்கு எதாவது வாட்ஸ்அப் இதெல்லாம் இருக்கு, புக்ஸ் நிறைய படிப்பாங்க. ஸோ புக்ஸை பார்த்து கத்துக்கினதுதான் மேடம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இன்னமும் நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பா மேடம், இந்த எம்சிஏ சாஃப்ட்வேர்ல இருந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வரதுக்கு எத்தனை வருடங்கள் எத்தனை மாதங்கள் ஆச்சு? மேடம் அது வந்து தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து டெரஸ் கார்டனிங் தான் போட்டேன். எடுத்தோட ஒத்துக்க மாட்டாங்க வீட்ல யாருமே. சோ அதனால டெரஸ் கார்டனிங் போட்டு அதுல நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணும்போது தான் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் இந்த மாதிரி சொன்னா செய்யலாம் அப்படினு. சோ அவருக்கும் கொஞ்சம் அதுல இன்ட்ரஸ்ட் இருந்ததனால ஓகே உன்னால முடியும்னா நீ செய் அப்படினு அவருதான் வந்து கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு. 3 வருஷம் ஆச்சு எங்க நிலம் வாங்குறதுக்கு, தேடி கண்டுபிடிச்சு வாங்குறதுக்கு. சோ அதுக்கப்புறமா தான் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். 3 இயர்ஸ் கழிச்சுதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோங்க. பண்ணி இப்ப வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு மேடம், சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். பஞ்சகவியா, பஞ்சகவியான்றது வந்து ஒரு முக்கியமான இதுங்க. அதாவது இந்த நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யும் போது இந்த பஞ்சகவியான்றது முக்கியமானது. அதாவது மாட்டோட 5 பொருள்ல இருந்து செய்யறது தான் இந்த பஞ்சகவியான்றது. அதாவது வந்து மாட்டு சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இதை வச்சு செய்யறது. அது மட்டும் இல்லாம இன்னொரு 5 பொருள் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோம். அது வந்து எதுக்குன்னா வந்து அந்த நல்ல பாக்டீரியாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக வந்து நம்ம செய்யறது. சோ அது எப்படி செய்யறதுன்றது இங்க போட்டிருக்கேன் நானு. சோ இது வந்து எல்லா செடிக்குமே கொடுக்கலாம், நல்ல மரங்களுக்கும் கொடுக்கலாம். எல்லா மரங்களுக்கும் கொடுக்கும் போது என்னன்னா வந்து காய்ங்க வந்து நல்லா டேஸ்டா இருக்கிறத நாங்க பாத்துக்கோங்க. இப்ப நான் வந்து கீரை எல்லாம் நான் வெளியில வாங்கி சாப்பிட்டு 5-6 வருஷத்துக்கு மேல ஆகுது, நான் வெளியில வாங்குறதே கிடையாது கீரையே. அது மட்டும் இல்லாம என்னோட கஸ்டமர்ஸும் வந்து வாங்குறது கிடையாது, என்கிட்ட மட்டும் தான் வாங்குவாங்க. எங்களது சாப்பிட்டுட்டு வெளியில சாப்பிட்டா அந்த மருந்து வாசனை வருது மேடம், சப்புன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளது டிஃப்ரெண்டா தெரியும் நமக்கு. ஒரு டைம் நீங்களே கூட செஞ்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். சோ இந்த பஞ்சகவியா கொடுக்கும் போது நமக்கு வந்து ஸ்பைஸும் நல்லா, மேங்கோஸ் எல்லாம் பெருசு பெருசாவும் கிடைக்குது, டேஸ்டும் நல்லா இருக்கு. அடுத்தது வந்து பூக்கள் உங்களுக்கு அடிக்கும் போது பூங்க வந்து நல்லா நிறையவும் கிடைக்குது, நல்லா பெருசாவும் இருக்கு பூக்கள் எல்லாம். அடுத்து வந்து மாடுங்களுக்கும் கொடுக்கலாம் அந்த பஞ்சகவியா. மாடுங்களுக்கு கொடுத்தா அந்த நோய் தாக்குதல் எல்லாம் வராது. அடுத்து கோழிங்களுக்கு கொடுக்கலாம். கோழிங்களுக்கு அடிக்கடிக்க வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனை வருது, நோய்ங்க வருதுன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து இந்த 8-9 வருஷத்துல வந்து இருக்கேன் என்னோட நாய்க்கும் சரி, மாடுக்கும் சரி, கோழிக்கும் சரி, ஆடுக்கும் சரி, இது வரைக்கும் ஒரே ஒரு டைப்ல ஹாஸ்பிட்டலுக்கும் போனதே கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே ஓப்பன் பிளேஸ்ல அப்படியேதான் இருப்பாங்களே தவிர்த்து. சோ எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல. ஒண்ணு வந்து எல்லாமே நம்மளோட நாட்டு ரகம்ன்றதுனால ஒண்ணு, செகண்ட் இந்த பஞ்சகவியாவையும் அப்பப்போ நாங்க கொடுப்போம் அதனாலயும் ஒண்ணு. அதே மாதிரி தனியா வந்து எந்த இதுவும் நாங்க மருந்தும் வாங்கி கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு எல்லாம். ஏன்னா பஞ்சகவியா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், இந்த மாதிரியும் விடலாம். அடுத்து சீட்லிங் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஒருத்தவங்க செடி வச்சிருவீங்க, வச்சுட்டு திடீர்னு காஞ்சி போயிரும், அதுக்கப்புறமா வந்து சரியா வளராது, பூச்சி வரும். அந்த மாதிரி டைம்ல நம்ம அந்த பஞ்சகவியால வந்து சோப் பண்ணி நம்ம நட்டோம்னா சோ அது வந்து பூச்சி வராம பாத்துக்கும். நெக்ஸ்ட் ஜீவாமர்த்தா, அப்புறம் மீனமிலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. மீனமிலம்ன்றது வந்து நம்ம கொடுக்கும் போது என்னன்னா அந்த அதாவது வந்து பஞ்சகவியான்றது வந்து செடியை நல்லா வளர்க்கறதுக்காக யூஸ் ஆகுறது ஒண்ணு. செகண்ட் வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து பூச்சிங்களை வராம கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்து வந்து மீனமிலம் அப்படின்றது வந்து எதுக்குன்னா இதுக்கும் பூச்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப நமக்கு தேவை வந்து நம்ம ஒரு செடி வச்சோம்னா அது நல்லா ஈல்டு வந்து நிறைய காய் கிடைக்கணும், நிறைய பழம் கிடைக்கணும், நிறைய பூ கிடைக்கணும், அதுதான் நம்ம எய்ம். சோ இந்த மீனமிலம் அடிக்கும் போது அது கண்டிப்பா நடக்கும். இப்ப நிறைய பூக்கள் கிடைக்கும், அதனால நிறைய பூக்கள் உதிராம பாத்துக்கணும், நிறைய காய்களை கொடுக்குங்க. அடுத்து வந்து ஒரு ஒரு டைம்ல வந்து ஒரு நோய் மாதிரி வந்து ஒரு ஒரு டைம்ல இலைங்கள்லாம் வந்து மஞ்சள் கலர்ல மாற ஆரம்பிக்கும்.
சோ அந்த டைம்ல இந்த மீன் நம்ம மடிக்கும் போது நமக்கு வந்து மறுபடியும் வந்து அந்த பச்சை கலர்ல மாறிடுங்க அதுக்காக யூஸ் ஆகுது இந்த பஞ்சகவி அந்த மாதிரி குடுக்குறோம் பூச்சி வரட்டி அடுத்து வரட்டியும் வந்து குடுக்குறோம் நாட்டு மாட்டு வரட்டி கோயில்ல வந்து யாகம் பண்றதுக்காக கேக்குறாங்க சோ அதுவும் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு நம்ம வந்து குடுக்கலாம் அடுத்து கணஜீவா மருந்தம் இந்த டிஏபி பொட்டாசியம் அப்படின்ற மருந்து எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா அதுக்கு பதில் யூஸ் ஆகுறதா இந்த கணஜீவாம இருக்கா அடுத்து பூச்சி வரட்டி எல்லாத்துக்குமே தேவை நாட்டு மாட்டு கோமியம் நாட்டு மாட்டு சாணம் இது வந்து கடைகள்ல வச்சிருக்க காய்கறிகள் நம்மளோட ஆர்கானிக் காய்கறிகள் நெக்ஸ்ட் கீரை இந்த நாட்டுக்கோழி முட்டை இதுவும் நாங்க வந்து வெளியில எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து நாட்டு மாட்டு பால் இது காங்கய மாடு நாட்டு மாடு வச்சிருக்கோம் அடுத்து மரச்செக்கு இந்த மரச்செக்குல வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மூணுமே வந்து நாங்க வச்சிருக்கோங்க அடுத்து தேனியும் வச்சிருக்கோம் தேனி பெட்டி இருக்குது சோ தேனியும் வந்து வச்சிட்டு இருக்கோங்க இதெல்லாம் எங்களோட ப்ராடக்ட்ஸ் பஞ்சகவியா தேசி கவு மில்க் ஜீவமர்த்தா கனஜீவமர்த்தா ஃபிஷ் அமினோ ஆசிட் பூச்சி வரட்டி கவுடன் கேக் தேசி கவு யூரின் அது கூட கிடைக்கல நிறைய பேர் வந்து கேக்குறாங்க அடுத்து கோல்டு பிரஸ் ஆயில் நாட்டுக்கோழி முட்டை மீன்கள் அப்புறம் வந்து காய்கறிகள் ரைஸ் சீரக சம்பா அப்புறம் இந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் எல்லாமும் சொல்றோம் அடுத்து நம்ம வந்து நம்ம சுத்தி இருக்க ஃபார்மர்ஸையும் வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் இதுக்காக இந்த எண்ணெய் ஆட்டுறதுக்காக கலக்கா வந்து எல்லாமே வந்து என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஸோ அவங்களும் வந்து அதாவது மருந்து போடாம செய்யறவங்கள பார்த்து அவங்க வீட்டுக்கே போய் வாங்கிட்டு அவங்களுக்கு அங்கேயே வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வரவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளது வந்தது வந்து பசுமை விகடன் அடுத்து தினகரன் தினத்தந்தி இது டிவியில வந்திருக்காங்க சிஎன்என் நியூஸ் 18 சேனல்ல அடுத்து மக்கள் டிவில இருக்குங்க வீடியோஸ் இருக்கு காலேஜஸ்க்கெல்லாம் போயிட்டு சொல்றோம் நம்ம நிறைய பேரை முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் ஒரு 200 பேருக்கு மேல மாத்தியாச்சு ஆர்கானிக்கா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியால எங்க ஏரியால சோ இன்னமும் அந்த முயற்சி பண்ணிட்டேதான் இருக்கும் அடுத்து வந்து ஸ்கூல் பசங்கள்ல இருந்து காலேஜ் பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக அவங்கள வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு வந்து நாங்க வந்து அலோ பண்றோம் இங்க சோ அந்த ஸ்கூல் பசங்க வந்து வராது ஃபார்முக்கு வராங்க காலேஜஸ் இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் மகளிர் குழு இதுல இவங்க வந்து மகளிர் குழு அவங்களுக்கு வந்து காளான் மஷ்ரூம் கல்டிவேஷனை பத்தியும் வந்து ட்ரைனிங் சொல்லி கொடுத்தேன் ஸோ அதுங்க ஸோ பெஸ்ட் ஃபார்மர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க இங்க லோக்கல் வேலூர்ல அடுத்து வந்து பெஸ்ட் உமன் ஃபார்மர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 18 சேனல்ல இருந்து வாங்கினோம் நெக்ஸ்ட் ஓம் பிரணாஸ் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவதார் குரூப்ல இருந்து ஒன்று கொடுத்தாங்க எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சருக்காக தான் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம் டெரஸ் கார்டனிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம் அப்புறம் என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் அதோட வருமானங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக இது இருந்தாலும் என்னோட ஃபோன் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த பஞ்சகவியம் பண்ணுறது எப்படி மீனங்களும் பண்ணுறது எப்படி எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து ஆர்கானிக்காக செய்யுங்க ஸோ தேங்க்யூ எனக்கு நிறைய